எவ்வளோ மீட்டிங் நடந்திருக்கு, பிரச்சனை எல்லாம் பேசியிருப்போம். ஆச்சரியம் ஆனால் உண்மை, அதிசயம் ஆனால் உண்மை, அது இந்த மேடம் மட்டும். இதில் வந்து ஒரு பெரிய கத்தி சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. டம்மால் டிமில் டம்மால்னு என்ன அவருமே கத்தி சண்டை, ரெண்டு பேரும் ஒரு கயிறெழுப்பு போட்டி மாதிரி கத்தி சண்டை மாதிரி உட்காந்து நாங்கள்லாம் பேசியிருந்தோம். இது என்னது, இவர் யார் அவர் யார், இது என்ன இப்படி ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கேன் ஒரு போட்டி மாதிரி. நேரம் போய் பார்ப்போம் என்னன்னு கேட்கலாம்னு போய் நின்று ரெண்டு பேரும் இப்படி இப்படி பார்த்தோம். கத்தி கீழே போட்டாங்க ரெண்டு பேருமே. என்ன மிரக்கல்னா, கடவுள் நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் பாருங்க, இவ்வளோ காலம் இந்த பேரு இந்த இது, இதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து. நேற்றைய ப்ரொடியூசர்கள் தான், இதுக்கு தான் பாரதி ராஜாங்கம் பெரிய கிளி இவன் கிடையாது, இந்த நண்பர்கள் இந்த தயாரிப்பாளர்கள் ஒரு மரியாதை கொடுத்து ரெண்டு பேருமே கத்தி கீழே போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு சிக்கல், இந்த கத்தியை யாரு கையில் எடுத்து முதல் நீ வச்சுக்கிறது, நீ வச்சு போகணும், சண்டையே வேணாம், கத்தியும் வேணாம், வா எதுக்கு சண்டை வேணா அப்படின்னு கேட்கும்போது, ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கிறது. அவர்கள் நீங்க செல்வங்க பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ ரெண்டு வருஷம் ஆகி போச்சு படம் நடிச்சு, பல ஏன்னா படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் 48 வருஷமாச்சு, நானும் ப்ரொடியூசர் இன்னைக்கு உட்காந்து முடிச்சுட்டு இருக்கேன் படம். ஒரு படம் எடுப்பது சாதாரண விஷயம் இல்லை. இவர் திருப்பூர்லேருந்து வந்து எங்கெங்கேயோ இருந்து இன்னும் ஆசைப்பட்டு உள்ளே வர்றாங்க பாருங்க, இவங்கள் மட்டும் உடைந்து போய்விடக்கூடாது என்பதில் தெளிவாங்க. ஏன்னா கஷ்டம் படம் எடுக்கிறது, இதில் அவருடைய கஷ்டங்கள் வேறு, இவரும் கஷ்டப்பட்டுருக்கார். எங்கேருந்தும் வந்து முதலீடு பண்ணி படம் எடுக்கிறது பெருசு இல்லை, அதை முறையாக கொண்டு போய் சேர்க்கிறதே கஷ்டம். அதில் ரெண்டும் ஒரே கதாநாயகன், இதில் என்ன பண்ணலாம். ஆனால் நாங்கள் சொன்ன தீர்ப்பு பெருசு இல்லை, ரெண்டு பேருடைய பெருநன்மையான அதில் பெருசு. சும்மா சொன்னாங்க இல்லை, உங்கள் வேலையை பாருங்கள் சார், சார் நாங்கள் துட்டு போட்டவனுக்கு 1000 பிரச்சனை சார், உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அசோசியேஷன் பேசலாம், அது பேசலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப அற்புதமான ரெண்டு பேருமே பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஆனால் இந்த ரெண்டு பேருடைய இதில் நீங்கள் சர்வசுந்தரத்தை பொறுத்தளவுக்கு நான் கொஞ்சம் ஆசைப்பட்டேன். சர்வசுந்தரத்துக்கு எனக்கு ரொம்ப கனெக்ஷன் உண்டு. நான் உதவிக்கிறவங்க கூட இல்லை, இப்போ சினிமாவுக்கு வேண்டி அலைஞ்சிட்ருக்கேன். தேனாம்பேட்டையில் இந்த படத்தை வாங்கி விற்கிற கோதண்டபாணின்னு ஒரு ஆள் அந்த காலத்தில், அவர்கிட்ட போய் நான் வேலைக்கு நிற்கிறேன். ஏன்னா சர்வைவல், இன்னைக்கு பார்க்குற பாரதி ராஜா வேறு, 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த செடி முளைச்சி வர்றதுக்கு என்ன பாடுபட்டுருக்கோம். 2 ரூபா கொடுப்பார் அவர் ஒரு நாளைக்கு. இதுக்கு நான் அவருக்கு டெலிஃபோன் எழுதி வைக்கணும், நம்ம எந்த ஃபோன் வந்துச்சு என்ன வந்ததுன்னு. அவர் மீடியர் சர்வசுந்தரம் படம் முடிஞ்சு போச்சு ஏவிஎம்ல. நான் நாகேஷ் மேலே ஒரு பெரிய லவ் அண்ட் அஃபெக்ஷன், சர்வசுந்தரம் பார்க்கணும், மீடியாட்டுக்கெல்லாம் போட்டு காட்டுறாங்க, நானும் கூட வரேனே, சரிவா இன்னொரு டாக்ஸியை பிடிச்சி என்னை கொண்டு போய் ஏவிஎம் ஸ்டுடியோ, சும்மா போனோம் உள்ளே விட மாட்டேங்க, வெட்டிடுவாங்க அந்த கூறுக்கா. இப்போயெல்லாம் யார் வேணாலும் வரலாம் போகலாம் ஸ்டுடியோக்குள்ள, ஸ்டுடியோ பக்கத்தில் 8 அடியில் நின்னா கூட கூறுக்கா வந்து வச்சு விட்டுருவோம். ஏவிஎம்குள்ளே போகணுன்னு எனக்கு ஒரே த்ரில். ஸ்டுடியோ அப்போ இந்த குளோபல்லாம் கிடையாது, உருண்டையெல்லாம் ஏவிஎம் உள்ள வந்துட்டோம், ஸ்டுடியோ பெரிய பெரிய ஃப்ளோர். அவங்க போனால் அவங்க ஒரு தியேட்டர், ஏசி தியேட்டரு. ஆஹா, சர்வசுந்தரம் இன்னும் ரிலீஸ் ஆகல, சில ரிலீஸ் ஆகாத ஒரு படத்தை பார்க்க போகிறோம். நாகேஷ் மேலே பிரியம் போய் அந்த படம் பார்த்துட்டே இருந்தேன். படம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பேட்டரி லைட்டர் ஒன்று வந்து அப்படி எந்திரிக்கணும். நான் முழிச்சேன், நான் யார் எங்கே சாரோட தான் வந்தேன், யார் என் பக்கத்துக்கு வந்தாள். அவன் அவனு என் பெரிய இன்ஸ்டியூஷன் இல்லையா, என்னை தெரியாதுன்னு சொல்லிட்டான். என்ன நிலைமையை பாரு, சட்டையை பிடிச்சி தூக்கிட்டாங்க, தூக்கி கொண்டாந்து ஏவிஎம் கேட்டுக்கு வெளியில் தள்ளினான். அடைக்கலம்னு ஒரு மேனேஜர் அந்த காலத்தில், அப்படியே வெளியே என்ன சினிமாவில் மாதிரி அப்படி இல்லை, கண்ணி இருப்பவங்க அந்த அந்த கேட்டையை பார்த்தேன். ஒரு நாள் ஒரு பொழுதாவது உள்ளே வந்து பாரதி ராஜா, ஒன்று நடிகன் அனுப்பான் இல்லை டைரக்டர் அனுப்பான், சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். அதே நிறுவனம்
என்னை கூப்பிட்டு புதுமை பெண் படம் கொடுத்து நான் சரவணங்கிட்டே சொன்னேன், சரவணன் சார் அந்த காலத்தில் உங்கள் ஏவிஎம்ல எப்படி இது விட்டு என்னை வெளியே தள்ளாங்கன்னு அவர் சிரிப்பார். அது உதாரணம் ஏன் சொல்றதுன்னா, சர்வசுந்தரம் படம் பார்க்க போனவன். ஸோ அவர் பிறந்த நாளில் இந்த சர்வசுந்தரம் வரணும், ஐ லவ் ஹிம். ஏன்னா சர்வசுந்தரம் தான் நாகேஷ் மேலே எனக்கு அவ்வளோ பிரியம். நான் இயக்குநரான பின்னாடி கூட அப்படின்னு நினைச்சேன், அப்படி நினைச்சு ஒரு வாழ்த்து கூட நினைவு நாள் அவர் வாழ்த்து ஒரு இது கூட கொடுக்கலாம் நினைச்சேன். அதுக்கப்புறம் இவருடைய கஷ்டம், யாரு எல்லாரும் உட்காந்து பேசணும், ஒரு முடிவு சொல்லுவோம், நீங்க கொஞ்சம் உங்களுக்கும் கஷ்டம்தான். ரெண்டு ஒரே நாளில் வந்தா ஒரு 100 ரூபா கிடைக்கிறது இல்லை 50 ரூபா தான் கிடைக்கும். 100 ரூபா கிடைக்கட்டும், 10 ரூபாவுக்கு வச்சா 100 ரூபா கிடைக்கும். இல்லை இப்பவே சண்டை போடணும், ஆளுக்கு 50 கூட வராமல் போயிடும் அப்படிங்கிற தெளிவாக எடுத்து சொன்னதில் பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்தோம் சர்வசுந்தரம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அதே மாதிரி இவர் லகால்டி, ஓகே இவர் வந்து இப்போ தான் மோதப்படம், ரைட். ரெண்டும் ஒரே கதாநாயகம். இதில் என்ன ஒரே விஷயம்னா, பாரதி ராஜாவும் பிள்ளையாக தான். பாரதி ராஜா நினைச்சா கூட பெருசாக சால்வ் பண்ணியிருக்க முடியாது. உங்கள் ரெண்டு பேருடைய மிகப்பெரிய இதயம் அதான் விட்டு கொடுத்தன்னு சொன்னாங்களே, அதான் விட்டு கொடுக்கா விட்டு கொடுக்கறதுக்கு பெரிய மனசு வேணும். எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுங்களா, ராத்திரி பகலாக சண்டை போடணும், விட மாட்டான். அண்ணன் தம்பியே விட்டு கொடுக்க மாட்டான், ஒரு 2 அடி வரப்புக்கே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு பின்னாடியும் விட்டு கொடுக்கின்ற மனசு சூப்பர். நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் இந்த ஹாலிக்கு நீங்கள் இதே மாதிரி நீங்களும் விட்டு கொடுக்க வேண்டும். ஏன்னா அவர் ஒரு உதாரணம். அது மாதிரி நல்ல செயலுக்காக ஒரு பிரசமீட்டு, இதுவரைக்கும் வெவ்வேறுக்கு இது ஒரு நல்ல காரியத்திற்கான பிரசமீட். ஏன்னா நீங்கள் மட்டும் எதாவது எழுதி மறுபடியும் காயப்படுத்திடக்கூடாது. என்ன நடந்தது, கத்தி சண்டை நடந்தது, கத்தியாக குத்தினார்கள், இதுதான் இதுக்கு பின்னணியார், இப்படி எல்லாம் வரும். சுமூகமான முறையில் இந்த கமிட்டி எதை சாதிச்சோ இல்லையோ இதை சாதிச்சிருக்கு. கூடிய விரைவில் நாங்கள் இதெல்லாம் விட்டு ஒரு பெரிய தேர்தலை வைத்து நிர்வாகத்திற்கு, ஏன்னா நிர்வாகம் கொஞ்சம் இறுக்கமாக கிடக்கு. ஸோ மிக விரைவிலே ஒரு தேர்தலை நடத்தி இதே மாதிரி அன்பாஸ்தோடு எல்லாருமே விட்டு கொடுக்கின்ற ஒரு தயாரிப்பு சங்கமாக இது திகழ வேண்டும். இருவருக்கும் அவங்க எனக்கு சால்வ போட்டாங்க, நியாயமா நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ரெண்டு பேருக்கும் சால்வ போகணும், அதான் நியாயம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நீங்கள் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுங்க, 16 ரிலீஸ் பண்ணுங்க, ரெண்டு பேருக்கும் நஷ்டம் இல்லாமல் உங்கள் மனசுக்கு வேண்டி நிறைந்த வாழ்வு வாழ்வீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரெண்டு பட தயாரிப்பாளர்கள் ஒரு 15 நாளாக போட்டி போட்டுக்கிட்டு விளம்பரம் ரெண்டு பேருமே, டெகால்டி 31 ரிலீஸ், சர்வசுந்தரம் 31 ரிலீஸ், ப்ரொடியூசர் கவுன்சிலில் ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட். கூப்பிட்டு பேசுனா நான் 2.5 வருஷத்துக்கு முன்னால் இந்த படத்தை ஆரம்பித்து முடிச்சிட்டேன், பிரச்சனைகள் பல, வட்டி ஏராளம், ஆகவே நான் வரணும், இது நான் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், அது அவங்க தவறு தானே, இப்போ நான் பட்டினது ஏன் தள்ளி போகணும் அப்படின்னு அவங்க வாதம். ரெண்டுமே வாதம், நியாயமான வாதம் தான். ஆனா இன்னைக்கு தம்பி சுரேஷ் எங்கள் திரையுலகின் தலைவர், பாரதிராஜா அவர்கள் தலையிட்டு இதை சுமூகம் முடித்து வைத்தார்கள் என்று கேள்விப்பட்டு மிக மகிழ்ந்தேன். இப்போ உதாரணமா ஒரு 1000 ஆடியன்ஸ் சந்தானத்துக்கு இருக்காங்கன்னு வச்சுங்க, இந்த யூடியூப்ல சந்தானத்துக்கு 1000 ஆடியன்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு யாரையும் போட்டுறாதீங்க பிளீஸ். ஒண்ணுல தலைவர ரஜினிகாந்த ஒழித்து கட்டுவேன் நான் பேசணும், அதை படிக்கணும்ன்றது அட்ராக்ஷனுக்கு தப்பு தப்பா போடக்கூடாது. நான் கொஞ்சம் வேகமா பேசுறேன், அவ்வளவுதான், கோபமா கூட இருக்கலாம். சில தவறுகளை கண்டிக்கிறதே எனக்கு உரிமை இருக்கு, தலைவருக்கு உரிமை இருக்கு. ஏன்னா நாங்க சினிமாவை நேசிக்கிறோம். நல்லது நடக்காதா, ப்ரொடியூசர் தப்பிக்க மாட்டாங்களா, போட்ட பணமாவது திருப்பி அவங்களுக்கு வராதா, அப்படி வந்தா திருப்பி அவங்க படத்துல தானே அடுத்த படம் தானே எடுப்பாங்க, அப்படி இருக்கும்போது எத்தனை தொழிலாளர்களுக்கு வேலை, அப்படி நினைக்கிறவங்க தான் ப்ரொடியூசர்ஸ்.
அப்படி ப்ரொடியூசர் நல்லா இருக்குன்னு இருந்தா நடிகர் நல்லா இருக்கலாம், டைரக்டர் நல்லா இருக்கலாம், டெக்னீஷியன்ஸ் நல்லா இருக்கலாம், அனைத்து திரையுலகத்தை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கலாம். ப்ரொடியூசர் கெட்டுக்கிட்டே போனா ஒரு பகுதியினர் மட்டும் மேல போயிட்டே இருந்தா அது என்ன தொழில் என்ன வியாபாரம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த வருத்தத்துலதான் என் ப்ரொடியூசர் போயிட்டே இருக்காங்களே. உதாரணத்துக்கு இந்த 2 வருஷம் கணக்கு மட்டும் எடுங்க, அதுக்கு முன்னால் நம்ம போக வேண்டாம். 2018-2019 425 இல்ல 430 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துல ஒரு 30 அல்லது 50 படங்கள் சின்ன படம் தான் அதிகம் வெற்றி பெற்றது. பெரிய படங்கள் கொஞ்சம் தான் வெற்றி பெற்றிருக்கு, நிறைய தோல்வி அடைந்திருக்கு, ப்ரொடியூசருக்கு பெரிய லாஸ் உண்டாக்கியிருக்கு. அப்படி ஒரு 50 படம் வச்சுங்க, நான் சொல்றது உதாரணம் தான். மீதி இருக்கிற 350 ப்ரொடியூசர் எங்க சொல்லுங்க? யாராவது இந்த சிட்டிலேயாவது இருக்காங்களா? இல்ல அடுத்து யாராவது படம் பூஜை போட்டு படம் ஆரம்பிச்சிருக்காங்களா? இனி எடுப்பாங்களா படம்? ஏன்னா அவன் இருந்ததெல்லாம் இறந்து போயிட்டான். சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ப்ரொடியூசர் எவ்வளவு பேர் இருக்காங்க? இதெல்லாம் பார்க்கும்போது எங்க மனம் நோகாதா, வயிறு எரியாதா? இந்த வேகத்துல தான் 1-2 வார்த்தைகள் பேசுவேன். வருத்தப்பட்டு யாரையும் மனம் நோக்கிற மாதிரி பேசுறதில்ல, கொஞ்சம் விட்டு கொடுங்கள். தம்பி, நான் பேசணும்னு வச்சிருந்தத இந்த வெளியில சொன்னேன், விட்டு கொடுத்து போவர்கள் கெட்டு போவதில்லைன்னு. இவன் முதல்ல சொல்லிட்டான் அதை எனக்கு முன்னால. காப்பி ரைட்ஸ் அதுக்கு எழுதி வாங்கணும் போல். விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை, இன்னொன்னு கொடுத்து வாங்கினாலும் கோடி வாப்பெறலாம். கொடுத்து கொடுத்து வாங்கின கடன் தான் சொல்றேன், ஏன்னா நான் கொடுத்த கடன் எவனுமே எனக்கு திருப்பி தரல. இன்னும் நான் போல தூக்கம் இல்லாம அலையிறேன், அப்படி இருக்குது இப்ப இண்டஸ்ட்ரியில. ஆகவே இவங்க ரெண்டு பேரும் நம்ம தயாரிப்பாளர் சங்கம் முறையிட்டோம் பேசணும். ஆனால் எங்கள் தலைவர் பாரதிராஜா அவர்கள் ஒரு நாள் உட்கார்ந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசி, வாங்க நான் 2 வருஷம் ஆயிடுச்சு சர்வசுந்தரம் உண்மைதான், ஆனா இந்த ரெண்டுமே 31ஆம் தேதி வந்தா இருக்கிற ஆடியன்ஸ்ல சந்தானத்துக்கு ரசிகர்கள் இருக்காங்க. நான் 1000 பேர் சொல்லல, ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்கப்பா. அதுல முதல் தடவை இதுக்கு பாதி அதுக்கு பாதி வந்தா யாருமே பழைக்க முடியாது, எந்த ப்ரொடியூசருமே வாழ முடியாது. ரெண்டு பேருமே தப்பா போகன்றதால தலைவர் கூப்பிட்டு பேசின உடனே அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டா இருக்கு பாருங்க. உங்கள் பெரிய மனதிற்கு, ரெண்டு சர்வசுந்தரம் தயாரிப்பாளர், டெக்கால்டே தயாரிப்பாளர் ரெண்டு பேருமே நான் கைகூப்பி வணங்குகிறேன். இந்த சினிமாவில் இப்படி விட்டு கொடுத்தாக்கா எல்லாரும் நல்லா இருக்கலாம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், இதுல பெரிய மகிழ்ச்சி, ரெண்டு படமும் நல்லா போகும், ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க, அடுத்து படம் ஆரம்பிப்பீங்க, பல தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பீங்க, பல நடிகருக்கு வேலை கொடுப்பீங்கன்றக்காக நான் கவலைப்படல. அவங்களுக்கு யாராவது வேலை கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும், அவங்க 10 காசு எடுத்து யாருக்கு கொடுக்க போறதில்ல, எந்த ரூம்ல அடிக்கி வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வாரத்துக்கு 5 படம் 6 படம் 7 படம் வருது. இந்த சின்ன பட ப்ரொடியூசர்ஸ் எங்கேயோ இருந்து கொண்டு வந்து கொட்டிட்டு 2 நாள் 5 நாள் 3 நாள் அன்னைக்கு ஒரு தியேட்டர் போயிருந்தேன் உட்லண்ட்ஸ், அண்டு அடுத்த நாள் காசினோ போனேன். நம்ம நண்பர்கள் ஒரு தியேட்டர் சார், 15 பேர் உட்கார்ந்துருக்காங்க சார் காசினோல. உட்லண்ட்ஸ்ல அடுத்த நாள் போன அது, இது ஒரு படம் அது ஒரு படம், நான் பேர் சொல்ல விரும்பல படத்து, 12 பேர் சார். ஒரு பெரிய படத்துக்கே 30 பேர் தான் உட்கார்ந்தான் 9வது நாள். அது சொல்லக்கூடாது, இங்க சொன்னா கோச்சுக்குவாங்க, ஏன்னா அவங்க பண்ற நல்லது மட்டும்தான் சொல்லணுமா, ஏன்னா காட்ல கடவுள்ல இருந்து வந்துட்டாங்க பாரு, எல்லாரும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். அதனால உங்களை கஷ்டப்பட்டும் போது காப்பாத்தின, உங்களுக்கு பட வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசரை எந்த நடிகர் எல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களால நல்லா இருப்பீங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு 7 படம் 8 படம் எங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாகம் இல்லை. நிர்வாகம் இல்லும் போது கவர்மெண்ட் போட்ட எஸ்ஓ சிறப்பு அதிகாரி இருக்காங்க, எங்க பாரதிராஜா தலைவர் தலைமையில நாங்க 9 பேர் இருக்கோம். அந்த 9 பேருக்கு ஒரு லிமிட்டட் தான், சில விஷயங்கள் தான் பேசி முடிக்க முடியும், கொள்கை முடிவோ தீர்மானங்களோ எதையும் எடுக்க முடியாது. அது கூட எதுக்குன்னா இந்த ப்ரொடியூசருக்கு தான் தினமும் சிரமங்கள் வந்துகிட்டு இருக்கும்.
பண விஷயத்துல, நடிகன் விஷயத்துல டைரக்டர் தகராறு, தொழிலாளி கூட சில நேரம் தகராறு, எல்லாத்தையும் இந்த ப்ரொடியூசர் தலையில தான் வந்து விழும். ஜாக்கெட்டும் புடவையும் மேட்ச் ஆகலைன்னாக்க அதுக்கு ஒரு மணி நேரம் நிறுத்துறாங்க ஷூட்டிங்க. இங்க கேரவான்ல உட்கார்ந்துகிட்டு டக்காய்ட்டி வேலை பண்ணிக்கிட்டு இருந்தா எங்க ஷூட்டிங் ஒரு மணி நேரம் நிற்கும். கூப்பிட்ட உடனே வரமாட்டாங்க, போன்ல பேச ஆரம்பிச்சா வெயிட் 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 பிளீஸ் வெயிட் அப்படின்னு போன் ஒரு மணி நேரம் பேசிட்டு இருப்பான். அந்த ஒரு மணி நேரத்தில் எங்க ப்ரொடியூசருக்கு ஏறக்குறைய ஒரு 50,000 லாஸ். இப்படியெல்லாம் சிரமம் கொடுக்குறாங்க. ஆக இதெல்லாம் திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணா இப்ப கேட்டு அதை தீர்த்து வைப்பதற்கு சரியான நிர்வாகம் இல்லை. ஆகவே அந்த நிர்வாகம் நான் அரசாங்கத்தை வேண்டுவதெல்லாம், அப்புறம் எங்க தயாரிப்பாளர் சில கேஸ் போட்டிருக்காங்க, அந்த தயாரிப்பாளர் கேஸ வாபஸ் வாங்கிட்டு எலெக்ஷனை உடனே வைக்கணும். ஒன்று அங்க இன்சூரன்ஸ், எங்களுக்கு இருக்கிற ஒரே பது அங்கத்தினர்களுக்கு இன்சூரன்ஸ் போடும், அதுதான் ஒரு திடீர் நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அந்த இன்சூரன்ஸ் தான் உதவியா இருந்தது. அது கூட இப்போ அடுத்த மாதம் முடிய போது பணம் இல்லை, ஒரு 92,000 ரூபா இருக்கு. எங்கள் தலைவர்லாம் ஒன்றா உட்காந்து இன்னைக்கு ஒரு லெட்டர் ரெடி பண்ணி இன்சூரன்ஸை இந்த 95 லட்சம் போட்டு மெம்பரை பாதுகாத்துருங்க அப்படின்னு தலைவர் சொன்னாரு பாரதி ராஜா சார். இதை இன்னைக்கு கையெழுத்து போட்டு அனுப்பிடுறோம் கவர்மெண்ட்டுக்கு. அதோடு இன்னொன்று, இது ப்ரொடியூசர் கவுன்சில் வீக்கா இருக்கிறதுடைய நிலை. அரசாங்கம் ஏதோ நன்மை பண்ணிட்டு இருக்கு, நம்ம அரசாங்கத்தை குறை சொல்ல விரும்பல, ஆனா ஒன்னே ஒன்னு அரசாங்கத்தை வேண்டுவதெல்லாம், எல்லா ஸ்டேட்லயும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வரின்னு ஒண்ணு, அது 8% இங்க தான் வசூலிக்கிறாங்க, சில ஸ்டேட்ல வசூலிக்கும், அது சினிமாவுக்கே பயன்படுத்துறாங்க. அதனால நான் மாண்புமிகு முதலமைச்சரை இந்த பிரஸ் மூலமா வேண்டி, இவங்க சகோதரிகள் இந்த பிரச்சனை வரும்போது நான் அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் அமைக்கிறேன். ஏன்னா நாம் வேண்டிதான் பெற முடியும். எதிர்த்து போ இந்த விஷால் மாதிரி கண்டபடி பேசி ஒரு விரோத அரசாங்கத்தோட இருந்து விலகி போக விரும்பல. அதனால நம்ம அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்கள் நல்ல மாதிரியா பண்றார், சொன்ன உடனே முடிச்சு வைக்கிறார். ஆக அப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருக்கும் போது எங்களுக்கு அந்த 8% வரிய நீக்கிட்டா சினிமா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதோடு கேபிள் டிவியில படங்கள் புதுசு இப்போ போடுறாங்க, அதுவும் அரசு கேபிள் டிவி வந்த பிறகு. அந்த அரசு கேபிள் டிவி எடுத்து நடத்துறாங்க இல்லையா, அங்கே அவங்களே போடுறாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஆயிடும், அரசாங்கத்துக்கு தெரியாது. ஆனா அதுக்கு ஒரு காவல்துறையுடைய ஒரு கண்காணிப்பு குழுவை ஆரம்பித்து எங்க புதிய படங்கள் கேபிள் டிவியில் வந்தாலும் அதை வந்து கண்டிப்பிடிச்சு தண்டிக்கணும், குண்டர் சட்டத்தில் போடணும், அப்பதான் திருந்துவானுங்க. எல்லாத்தையும் விட இதுக்கு தலைமையேற்று நடத்துற தமிழ் ராக்கெட்ஸ் ஒரு கொள்ளை கூட்டம், திருட்டு கூட்டம், அந்த திருட்டு கூட்டத்தை பிடிக்க வேண்டும், சைபர் கிரைம் அதற்கு பயன்பட வேண்டும், தமிழக அரசு நிச்சயம் செய்வார்கள். ஏன்னா சினிமா நல்லா இருக்கிறதுல தமிழக முதல்வர் அவர்களும் நமது செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களும் மிக அக்கறையோடு இருக்கிறார்கள். அதனால இந்த வேண்டுகோளை எங்கள் தலைவர் பாரதி ராஜா அவர் தலைமையில் இங்க நடைபெறுகிற இந்த பிரஸ் மீட்ல சொல்லி, சகோதரர்களே 2 பட ப்ரொடியூசர்ஸும் வெற்றி பெற வேண்டும், படம் நல்லா போகணும், அடுத்து நீங்க படம் ஆரம்பிக்கணும், வெற்றி படமாக வேணும், சினிமா நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம்.